우주에서 제일 사랑합니다. D'anniversaire, le gâteau tombe par terre sur les pieds de ma grand-mère et ça pue le camembert. Tandia Kouriate, Tandia Hi Mata, I wish you many more happy returns of the day. எப்பவுமே சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு, எந்த ஹெல்த் இஷ்யூஸும் வராமல் எப்பவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். நம்மளுக்குள்ளே எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் அதில் ஏதோ மனசில் வச்சுக்காத, நம்ம எப்போவுமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஸ் தான். சரியா, உன் பாஸ்ட்டை பற்றி எதுவும் யோசிக்காத, உன் பாஸ்ட்டை பற்றி எது நடந்திருந்தாலும் அது மனசுக்குள்ளே வச்சுக்காத, மைண்டில் வச்சுக்காத, அதை தூக்கி போட்டுட்டு உன் ஃப்யூச்சரை பற்றி யோசி. சரியா, மே காட் பிளெஸ் யூ, ஸ்டே ஹாப்பி, ஸ்டே பிளெஸ்ஸட், பாய். ஹாப்பி பர்த்டே அண்ணா, மே காட் பிளெஸ் யூ. எப்பவுமே அந்த சிரித்த முகத்தோடு இருங்க. இந்த வருஷம் உங்களோட எல்லா ஆசையும் கண்டிப்பாக நிறைவேறும். நாங்கள் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறோம். பி ஹாப்பி. பர்த்டே க்ரீட்டிங்ஸ் வில்லியம். ஆண்டவர் உன்னை அதிகமாக ஆசீர்வதிக்கிட்டோம். இன்னொரு புதிய வருஷத்தை உனக்கு கொடுத்துருக்காரு, அவருக்கு நன்றி சொல்லு. சங்கீதம் 1:3 சொல்கிறது போல், நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற கனி மரத்தை போல நீ இருந்து ஆண்டவருக்கு எப்பொழுதுமே கனியை கொடு. உனக்கும் உன் குடும்பத்துக்கும் நான் எப்பொழுதுமே ஜெபிப்பேன். ஆண்டவருக்காக வாழு, உன்னை எப்பொழுதுமே நான் வாழ்த்துறேன். ஹாப்பி பர்த்டே டா வில்லியம்ஸ், ஹாப்பி பர்த்டே ஒற்றகுச்சி. இந்த பர்த்டே வந்து உனக்கு ஒரு பிளெஸ்ட் இயராக இருக்கிறதுக்கு நான் உன்னை வாழ்த்துறேன். நீ இந்த இயரில் வந்து நல்ல உன் படிப்புகளை படி, நல்ல வேலை பாரு, பழைய விஷயங்களை இதை பற்றியும் யோசிக்காத, உங்கள் அப்பா அம்மா தம்பியை நல்லபடியாக பார்த்துக்கோ. பழையவைகள் ஒளிந்து போயினேன், எல்லாம் புதியவைகள் ஆகினேன் அப்படின்ற மாதிரி, பழைய பேர்டன், பழைய பாரம் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒரு புதிய வாழ்க்கை, சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழணும். எனக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக, ஒரு நல்ல தம்பியாக நீ இருந்திருக்க. அதே போன்று உன்னுடைய எல்லா உறவுகளுக்கும் நீ உண்மையாயிரு, கத்தருக்கு முன்னாடி நீ உத்தமானாயிரு, தேவனுடைய ஊழியத்தை நீ வல்லமையாக செய்கிற ஒரு ஊழியக்காரனாக நீ இரு. எல்லா நேரத்தையும் நல்லபடியாக பயன்படுத்தி இந்த இயர் வந்து ஒரு பிளெஸிங்கான உனக்கு இயராக இருக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால உனக்கு சமாதானம் கிடைக்கும் அப்படின்றத நான் வாழ்த்துறேன். உனக்காக எப்பொழுதும் நான் ஜெபம் பண்ணிக்கிறேன். எப்பொழுதும் என்னுடைய ப்ரேயரில் நீ இருப்ப. காட் பிளெஸ் யூ. விஷ் யூ ஹாப்பி பர்த்டே, மே காட் பிளெஸ் யூ. ஹை டா விலி, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்டா. கர்த்தராகிய தேவன் எப்பொழுதும் உன்னை ஆசீர்வதிப்பாங்க, வழிநடத்துவாங்க. எப்பொழுதுமே கர்த்தருக்குள்ளேறு, சரியா, நல்லா ப்ரேயர் பண்ணு, உன்னுடைய மேல் படிப்பை படி. சரியா, எந்தாலும் காரணத்துக்கும் அதை மட்டும் விட்டுறாத, நல்லா படித்து நல்லா முன்னுக்கு வா. சரியா, அதுக்கப்புறமா ஊழியத்தை நல்லா செய், நல்லா ப்ரேயர் பண்ணிட்டு உன்னுடைய ஊழியத்தை செய். சரியா, ஆண்டோட போங்க கூட இருப்பாங்க, எந்த சூழ்நிலையும் ஆண்டவன் கூட இருந்து வழிநடத்துவார். சரியா, இந்த ஒரு பிறந்தநாள் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பிறந்தநாளாக இருக்கட்டும். சரியா, நல்லா என்ஜாய் பண்ணு. சரியா, நல்லா சந்தோஷமாக இரு. மறுபடியும் மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. என்ஜாய் அவர் டே. பி பிளஸ்ஸட், லவ் யூ டா நண்பா. தம்பி வில்லியம், மெனி மோர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. மே காட் பிளஸ் யூ. நல்லாடுறா தம்பி, குடும்பத்தோட ஊர் சுத்தாத, வீட்லேயே இரு. மே காட் பிளஸ் யூ, ஹாவ் அ கிரேட் இயர். ஹாய்டா மச்சான், எப்படி இருக்கிற, நல்லா இருக்கிறியா? இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கடவுள் உன்னும் அதிகமாக ஆசீர்வதிக்குன்னு சொல்லி இறைவனை நான் வேண்டிக்கிறேன். நீதிமொழிகள் 10:27 கத்தருக்கு பயப்படுதல் ஆயுஷ் நாட்களை பெருக பண்ணுன்னு சொல்லி வசனம் சொல்லுது. கடவுளால் மாத்திரம்தான் நம்முடைய ஆயுஷ் நாட்கள் பெருகுது, நம்முடைய வருஷம் விருத்தி அடைகிறது அப்படிங்கிற சொல்லி நம்ம நீதிமொழிகளை நம்ம வாசிக்கிறோம். அதுபோல் கடவுளால் மாத்திரம்தான் இந்த பிறந்தநாளை நீ காண்டிருக்கிற, இந்த நாளை நீ என்ன பண்ணியிருக்கிற, பார்த்துருக்குற. ஸோ கடவுளுக்கு நன்றி சொல்லு. கடவுளுக்கு நல்ல பிள்ளையாகவும் கீழ்ப்படிந்த பிள்ளையாகவும் இரு. ஒரு பாஸ்டராக இந்த விஷயத்தை நான் சொல்லிட்டேன். ஒரு நண்பனாக என்ன சொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறேன் அப்படின்னா, வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகளும் போராட்டங்களும் வந்தாலும் சரி, அதை தாங்கக்கூடிய சத்திய நல்லா இன்னும் அதிகமாக என்ன பண்ணு, உனக்குள்ளே நீ இன்னும் உன்னை தகுதிப்படுத்தி வச்சுக்கோ. சரியா, பிரச்சனைகளை பார்த்து பயந்தோ சோர்ந்து போய் ஒருபோது உட்காராத. அந்த பிரச்சனைகள் வரப்போ உன் நண்பன் நான் உன் கூட இருப்பேன். அதே போல் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இது எல்லாத்தையும் விட கடவுள் உன் கூட இருப்பாருங்கிறத நம்பு, விசுவாசி. சரியா, வாழ்க்கையை பாசிட்டிவாக எடுத்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துன்னு எடுத்து கொண்டு போ. நெகட்டிவாக மட்டும் எப்பவுமே யோசிக்காத. எல்லா நேரத்திலும் நல்லதே நடக்கும், நல்லதே எல்லாமே நன்மைக்கு எதுவாகவே நடக்கும்னு சொல்லி என்ன பண்ணு,
நம்பு. ஏன் அப்படின்னா இந்த வாழ்க்கை வந்துட்டு ஏன் இந்த வாழ்க்கை கிடைச்சதுன்னு நினச்சி வருத்தப்படாமல், அதாவது பிரச்சனைகள் டைமில் இந்த வாழ்க்கை இனி திருப்பி கிடைக்காது அப்படின்னு நினச்சி என்ன பண்ணேன், சந்தோஷமாக கடவுள் கொடுத்துருக்குற இந்த ஒரு கிஃப்டை சரியாக என்ன பண்ணேன், பயன்படுத்திக்கோ, யூஸ் பண்ணிக்கோ. சரியா, என்னுடைய இந்த மகிழ்ச்சியான நாளில் உனக்கு விஷ் பண்ணதில் நண்பன் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். சரியா, காட் பிளெஸ் யூ, மிஸ் யூ, லவ் யூ டமச்சா, சந்தோஷமாக இரு, ஹாப்பியாக இரு, பாய். ஒன்ஸ் அகெயின், மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே.